ஹை கைஸ் வெல்கம் டு அன்னோன் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த உலகத்துல நாலு பேர் பிறக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு செகண்டுக்கு நாலு பேர்னா ஒரு நிமிஷத்துக்கு 250 பேர் பிறக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 250 பேர்னா ஒரு மணி நேரத்துக்கு 15,000 பேர் பிறக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 15,000 பேர்னா ஒரு நாளைக்கு 360,000 பேர் பிறக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி கணக்கு சொல்லுதுங்க. என்னதான் 360,000 பேர் பிறந்தாலும் கூட எல்லாருமே வேற வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர் உயரமா இருக்கிறாரு, ஒருத்தர் குள்ளமா இருக்கிறாரு, ஒருத்தர் கருப்பா இருக்கிறாரு, ஒருத்தர் இந்த மாதிரியே சவப்பா இருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. என்னதான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு வேற்றுமை இருந்தாலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு சில ஒற்றுமை ஒன்னாவே இருக்கு. அந்த மக்கள் எல்லாருமே ஒரே பக்கத்துல ஒன்னாவே இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, உலகத்திலேயே ரொம்ப உயரமான மனிதர்கள் அதிகமாக வசிக்கிற இடம் நம்ம நெதர்லாண்டு. இந்த நெதர்லாண்டை பற்றி உங்களுக்கு தெரியாத இன்னும் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த நெதர்லாண்டில் ஜெயிலே கிடையாதாம்மா. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாம். இந்த நாட்டில் மக்களோட எண்ணிக்கையை காட்டிலும் சைக்கிளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குமா. அப்போனா இந்த நாடு எந்த அளவுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப குள்ளமாக இருக்கிற மனிதர்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க நம்ம இந்தோனேஷியா. இந்த நாட்டில் 5 அடிக்கும் கம்மியாக தான் மக்கள் இருக்கிறாங்களாம். இந்தோனேஷியாவை பற்றி இன்னுமா ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்களேன். என்னென்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊரில் என்ன தான் மக்கள் குள்ளமாக இருந்தாலும் இந்த ஊர் நிறைய மலைகளை உயரமாக வச்சிருக்கிறனா ஆடாங்க. இது மலைகள் இருக்கிறதுனால மலைகளை குறைஞ்சி இந்த ஊர் கோல்டு எடுக்கிறதுலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்னா பார்த்துக்கோங்களேன். கோல்டு எடுக்கிறதுலையும் டாப் 100 இந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது, மக்கள் அதிகமாக தன்பால் எந்த கண்ட்ரி ஈர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தாங்க. நம்மள பல பேருக்கு ஊர் சுத்தினாலே ரொம்ப ஜாலியாக சுற்றுவாங்க, உள்ளூர்னாலே செம்மையாக சுற்றுவோம், இன்னும் வெளிநாடுனா சொல்லா வேணும். அப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் அதிக அளவில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், அதுதாங்க சிட்டி ஆஃப் ரொமான்ஸ்னு அழைக்கப்படுற ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸை பற்றி இன்னும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, பீட்ஸா மேலே ஜவ்வு மாதிரி வர சீஸு இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் என்னென்னா, இது கூடவே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ஒயினும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக. அப்புறம் என்னங்க, கூடாஞ்சேர்லேருந்து குமணாஞ்சாவடி வரையும் இருக்கிறவங்க எல்லோரும் ரெடி ஆகிக்குங்க. சாவரத்துக்குள்ளே ஒரு தடவையாவது நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிட்டு வந்துடுங்க. உங்களை நெக்ஸ்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சரவணன். பாய் பாய்.